ஆருத்னா நிதி நிறுவன மோசடி வழக்கில் ஆவணங்கள் சில பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த இரண்டு பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் 90 மூட்டை ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியை பொறுத்தவரை பொதுமக்களிடம் ஆசை வார்த்தைகளை கூடி பல ஆயிரம் கோடி கணக்கில் மோசடி செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் பல நபர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமாக பார்ப்பது பாஜக பிரமுகர்களுக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அதில் ஏற்கனவே ஆர் கே சுரேஷுக்கு சம்மன் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஹரீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஹரீஷ் என்பவர் நிர்வாகியாக இருந்து வருகிறார். ஹரீஷிடம் பணியாற்றுவதுதான் நேற்று கைது செய்யப்பட்ட ராஜா செந்தாமரை. ராஜா செந்தாமரை ஹரீஷிடம் கூடுதல் டைரக்டராக, அதாவது அடிஷனல் டைரக்டராக பணியாற்றியிருக்கிறார். ஹரீஷை பொறுத்தவரை பாஜக பிரமுகராக இருந்து வந்த சூழ்நிலையில் இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் கிட்டத்தட்ட 90% பணத்தை இவர்தான் பரிவர்த்தனை செய்திருக்கிறார். இவர் மூலமாக தான் அடுத்தடுத்த நபர்களுக்கு பண பரிவர்த்தனைகளும் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் ஹரீஷிடம் யார் யாரெல்லாம் தொடர்பு இருந்தார்கள் என ஏற்கனவே ஹரீஷிடம் போலீஸ் காவல் எடுத்து நடைபெற்றது. விசாரணையில் நேற்று ஒரு நபர், இன்று ஒரு நபர், அதாவது ராஜா செந்தாமரை மற்றும் கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் நடத்தப்பட்ட விசாரணையில் 90 மூட்டை ஆவணங்கள், அதாவது இந்த ஆவணங்கள் அனைத்துமே மக்களிடம் ஏமாற்றப்பட்ட பாண்ட் பேப்பர்கள் என தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆவணங்களை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் வாடகைக்கு எடுத்து வைத்தது தெரிய வந்தது. மொத்தமாக இந்த 90 மூட்டைகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அனைத்து ஆவணங்களையும் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் இவர்கள் வைத்திருக்கிறார்கள், அதே போன்று யார் யார் ஏமாற்றிருக்கிறார்கள் என்ற மொத்த ஆவணங்களும் அந்த மூட்டைகளாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிவில் முக்கியமாக பாஜக பிரமுகர்களும் கைது செய்யப்படுவார்கள் என பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.